மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம், திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அது தொடர்பான செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம், திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. புத்தூர், திருப்பூண்டி, தலை ஞாயிறு, வேதாரண்யம், திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, இப்ப நாகையில கனமழை பெய்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது, இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், வெளிப்பாளையம், திருமருகல், திட்டச்சேரி, புத்தூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம், திருக்குவளை, வலிவலம், தேவூர், கீழ்மலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 37.90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள்ளதாக மாவட்ட வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மூர்த்தி.